தொடரும் தாக்குதல்கள் உக்ரைன் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையை விரும்பும் ரஷ்யா ஜனாதிபதி உக்ரைன் போர்க்களம் அமெரிக்கா சீனா ஜனாதிபதிகள் பேச்சுவார்த்தை இனமத உணர்வை தூண்டி ஆட்சி செய்தால் இலங்கையில் ஏற்பட்ட நிலை பொருளாதார நிபுணரின் எச்சரிக்கை கோட்டப்பைவை விமர்சித்தமையால் பெண் பணியாளருக்கு ஏற்பட்ட நிலை இலங்கைக்கு செப்டம்பரில் காத்திருக்கும் பேராபத்து வெடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கை வந்த சுற்றுலா பயணிக்கு நிகழ்ந்த துயரம் போர்க்களத்தில் உக்ரைன் படைகள் தொடர்ந்து பலத்த எதிர்ப்பை காட்டி வரும் நிலையில் ஒக்ரைன் விடயத்தில் தமது கோரிக்கைகள் என்ன என்பதை ரஷ்யா துருக்கியிடம் விளக்கியுள்ளது ரஷ்யா ஜனாதிபதியின் புடின் துருக்கியின் ஜனாதிபதி செரப் தைப்பிடம் இதை விளக்கியுள்ளார் உக்ரைன் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று மற்றும் நேட்டோவில் சேர விண்ணப்பிக்கக்கூடாது என்பது இதில் முதலாவது கோரிக்கையாகும் இதனை ஒக்ரைன் ஜனாதிபதி விலோடிமின் செலன்ஸ்கி ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுள்ளார் உக்ரைனுடன் சமாதான உடன்படிக்கைக்கு ரஷ்யாவின் துல்லியமான கோரிக்கைகளாக இவை அமையும் என்று புடின் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளாா் இதேவேளை ஏனைய கோரிக்கைகள் ரஷ்யா தரப்பில் கவுரவத்தை காப்பாற்றும் கோரிக்கைகளாக அமைந்துள்ளது ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தலாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆயுத குறைப்பு செயல்முறையை ஒக்ரைன் மேற்கொள்ள வேண்டும் அத்துடன் உக்ரைனில் ரஷ்யா மொழிக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று புடின் கோரியுள்ளார் ஒக்ரைனில் நடக்கும் போர் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி பைடன் இன்று சீனா ஜனாதிபதியுடன் கலந்துரையாட உள்ளார் இந்த கலந்துரையாடல் தொலைபேசியினூடாக இடம்பெறவுள்ளது இதன்போது ஏற்கனவே உலக நாடுகளால் பொருளாதார தடைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் ரஷ்யாவுக்கு சீனா உதவி உள்ளதாக வெளியான தகவல் குறித்து அமெரிக்கா கேள்வி எழுப்பு மற்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ர உதவி சீனாவிடம் கோரிக்கை பொருளாதார முயற்சியின் போது ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை பயன்படுத்துவது தவறு என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான பீஜிங்கின் பிரதிநிதி கூறியுள்ளார் அது வளர்ச்சியடைந்தவர் நாடுகளை பாதிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தடைகளை பயன்படுத்துவது எந்த பிரச்சனையும் தீர்க்காது மாறாக புதிய பிரச்சனைகளை உருவாக்கும் என்று ஜாங் ஜீன் வியாழனன்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையிடம் கூறியுள்ளார் இதற்கிடையில் உக்ரைனில் போர் நிறுத்தம் செய்வதற்கான சர்வதேச சமூகத்தின் கோரிக்கையை சீனா பகிர்ந்து கொள்கின்றது என்பதை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இன மத உணர்வை தூண்டி ஆட்சி செய்த விளைவே இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என பொருளாதார நிபுணர் ஆனந்த சீனிவாசன் தெரிவித்துள்ளார் தனது டுவிட்டர் பக்கத்தில் விடுத்துள்ள பதிவொன்றில் அவர் தன்னை கூறியுள்ளார் இலங்கை தற்போது கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது கடும் டொலர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நாளுக்கு நாள் பொருட்களின் விலை அசாதாரணமாக உயர்ந்து வருகின்றது எரிபொருளுக்கு தட்டுப்பாடு மின்தொட்டிப்பு எரிவாயு தட்டுப்பாடு உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளன மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணரும் எழுத்தாளருமான ஆனந்த ஸ்ரீனிவாசன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவரின் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வெகுஜனத்தின் வாழ்வாதார பொருளாதார மேம்பாடுகளை விட்டு இனமத உணர்வை தூண்டுதலை மட்டுமே பிரதான அரசு இயக்கினால் இந்த நிலை தவிக்க முடியாது என்பதற்கு இலங்கையின் தற்போதைய சூழல் ஒரு எச்சரிக்கை எனவும் குறிப்பிட்டுள்ளார் வெகுஜனத்தின் வாழ்வாதார பொருளாதார மேம்பாடுகளை விட்டு இனமத உணர்வு தூண்டுதலை மட்டுமே பிரதானமென ஒரு அரசு இயக்கினால் இந்த நிலை தவிக்க முடியாது என்பதற்கு இலங்கையின் தற்போதைய சூழல் ஓர் எச்சரிக்கை எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியை விமர்சித்து வெளியிட்ட சமூக ஊடக பதிவு தொடர்பில் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஒருவரின் பணியை இலங்கை ரூபவாகினி கூட்டு ஸ்தாபனம் இடைநிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரமிநிலோப்னா ரணசிங் என்ற தொகுப்பாளர் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் சேவையிலிருந்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை விமர்சிக்கும் பதிவொன்றை தனது தனிப்பட்ட முகநூலில் பகிர்ந்துமைக்காக தொலைக்காட்சி தொகுப்பாளினி இடைநீக்கம் செய்துள்ளதாக சுதந்திர ஊடக இயக்கம் ஒன்றில் தெரிவித்துள்ளது இதேவேளை தொலைக்காட்சி தொகுப்பாளரின் இடைநிறுத்தம் தொடர்பில் ஊடகத்துறை அமைச்சர் டாலஸ் அழகப்பெருமை இதுவரை கருத்து தெரிவிக்கையில் எவ்வாறாயினும் பரமி லில்லோப்னா ரணசிங்கவை பணி இடைநிறுத்தம் செய்ய இலங்கை ரூபவாகினி குடு ஸ்தாபனம் எடுத்த தீர்மானத்தை சுதந்திர ஊடக இயக்கம் கண்டித்துள்ளது இது கருத்து சுதந்திரம் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளரின் அடிப்படை உரிமை மீறும் செயல் என அந்த இயக்கம் கூறியுள்ளது இது இலங்கையில் ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் அப்பட்டமான முயற்சி என சுதந்திர ஊடக இயக்கம் மேலும் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் ஜெனிவாவில் நடைபெற்ற ஐ மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடரை இலங்கை வெற்றிகரமாக எதிர்கொண்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெனாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார் குற்றச்சாட்டுகள் தர்க்க ரீதியாக நிரூபிக்கப்பட்டு தெளிவுபடுத்தப்பட்டதாக செயலாளர் கூறுகின்றார் வெளிநாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளுடன் ஜெனிவாவில் பல கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாகவும் அவை மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெனிவா மனித உரிமைகள் மாநாட்டில் சவால்களும் இலங்கையில் என்ற தலைப்பில் அரசின் தலைவரூடாக மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனதுரிமைகள் ஆணையாளர் மிச்சலே பேச்சலேட் இதன் தற்போதைய அறிக்கை போரின்போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனதுரிமை மீறர்களை விட சுதந்திர நாட்டின் உள்ளக அரசியலை மையப்படுத்தியுள்ளதாக ஜெனாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார் இதுபோன்று உள்ளக விவகாரங்களை விசாரிக்க அலுவலகத்துக்கு உரிமை உள்ளதா என்று அது ஐக்கிய நாடுகளின் சாசனத்தின்படி உள்ளதா என்று நாங்கள் விசாரித்தோம் மனித பேரவையின் தலைவருடன் இலங்கை குழுவும் நீண்ட நேரம் கலந்துரையாடியதாகவும் அதற்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணி ஒருவர் பயணித்த ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எகிப்து நாட்டை சேர்ந்த முகமது அப்துல் ஹமித் என்பவரே உயிரிழந்தவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கொழும்பிலிருந்து பதில் நோக்கி பயணித்த உபரட் மேனிக்கே புகாரத்தில் பயணித்த சுற்றுலா பயணி பட்டிப்பொல்ல தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் நேற்று தவறிக்கு விழுந்து அடைந்த நிலையில் நுவரேலியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை கொன்று மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் ஒரு வாரத்துக்கு முன்னர் இலங்கைக்கு வந்த அவர் எல்லா நோக்கி தொடருவதில் பயணித்துக் கொண்டிருந்த போது பட்டி போல தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் மிதிப்பலகையில் தவறி விழுந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது